மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன சிறப்பு விருந்தினர்களோடு நாம் உரையாடி வருகிறோம் திரு ராதாகிருஷ்ணன் இப்போ ஒரு ட்ரெண்ட் மாறும் அப்படின்றது பார்த்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸை பார்க்கும்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது ஏன்னா அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று அப்படின்னு இருந்தது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இப்போ எழுபது அறுபத்தி மூணு இப்போ தொண்ணூறு ஐம்பத்தி நான்கு இன்னும் மறுபடியும் இது டர்புலண்ட்டாகவே இருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது இருக்கு அப்போ அதெல்லாம் தாண்டி நீங்க எம்விஏ விஏ மகாவிகாஸ் அகாதி நிச்சயமா உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இஃப் சப்போஸ் ஒருவேளை அது நடக்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் டூர்லி டு டிசைட் தான் நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனாலும் நான் இந்த ஃபேக்டரை கையில வச்சு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த வாக்குறுதி இல்ல அவங்க முன் எந்த விஷயங்கள் எல்லாம் காரணிகளா செயல்படும் அவங்களுடைய வெற்றிக்கு அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு ஏன்னா ஒரு சில அரசியல் நோக்கர்கள் பேசும்போது போது சொல்லிருந்தாங்க ஆன்டி பிஜேபி அட்மாஸ்பியர் இருக்குது மகாராஷ்டிரால அப்படின்றத சொல்லிருந்தாங்க அதுக்கு என்னென்ன காரணிகள் எல்லாம் அடி அடிக்கோல்ட்டு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு மூணு விஷயங்களை வந்து முன்னிறுத்தி தான் உதவ தாக்கரே ஆனாலும் சரி சரத்பவார் பெருசாக பண்ணவில்லை சுப்ரியா சோலி அவங்களை சார்ந்த நபர்கள் எல்லாம் கேம்பெயினுக்கு சென்றார்கள் அந்த பாயிண்ட்ல இருந்தால் சில இடங்களில் வந்து ராகுல் காந்தியும் பேசியிருக்கிறார் முக்கியமாக வந்து நியாயம் கேட்டு செல்கிறோம் அப்படின்ற ஒரு வாதம் அதாவது உத்தவ் தாக்கரே வந்து இவர்கள் வந்து வேணுமென்றே அவருடைய ஆட்சியை வந்து கவுத்தார்கள் அதற்கு முகாந்திரமே கிடையாது இவர் தான் உண்மையான வாரிசு என்று அந்த நகரப்பகுதிகளில் குறிப்பாக பாம்பே தானே கொங்கட் இதுதான் நகரப்பகுதிகள் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அந்த ஏரியாவில் வந்து அந்த பிரச்சாரம் வந்து போய் கொண்டிருந்தது அதே மா நேரத்தில் வந்து இது விதர்பானாலும் சரி மராத்தோடா ஆனாலும் சரி இல்லை நார்த் கர்நாடகா நார்த் மகாராஷ்டிரா ஆனாலும் சரி இது ரூரல் ஏரியாஸ் கம்ப்ளீட் ரூரல் ஏரியாஸ் அங்கே அக்ரேரின் டிஸ்டன்ஸ் அதாவது விவசாயிகளினுடைய அந்த பிரச்சனை என்பது புகா பூதாரமாக இருக்கின்ற பிரச்சனை சாய்நாத் பல வருட அது காங்கிரஸ் இருந்த காலத்திலேயே வந்து பெரும் பிரச்சனையாக இருந்தது ஃபார்மர் சூவிசைடு இருக்கிறதுலே அதிகம் வந்து மகாராஷ்டிராவில் தான் நடந்திருக்கிறது குறிப்பாக காட்டன் ஃபார்மர்ஸ்னுடைய பஞ்சு உற்பத்தி செய்வதுடைய பிரச்சனை எல்லாம் வந்து அவர் பெரிய ஒரு அளவில் எழுதியிருந்தார் அதே நிலைமைகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இது ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மட்டும் கிடையாது ஆக்சுவலி சூழ்நிலையே வந்து ரொம்ப மோசமாக இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து மகாராஷ்டிராவை பொறுத்தவரை விமன் போலிங்னு பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் இருந்து ஒரு ஆறு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கிறது இது ஒரு வேலையை வந்து பாஜக கூட்டணிக்கு சாதமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய அந்த இதற்கு இல்லையா ஆமா அது வந்து பல இடங்களில் போய் சேர்ந்துருக்குது பல இடங்களில் சேரவில்லை அது பல இடங்களில் சில இடங்கள் நெகட்டிவாக வரலாம் சில இடங்களில் வந்து பாசிட்டிவ் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது இது ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கு இருக்கலாம் என்று நான் கூறுகிறேன் அதே நேரத்தில் கிரேயர் இன்டிஸ்டன்ஸ் வந்து ஆரம்பித்து கொண்டு இந்த நியாயம் கேள்விகள் வந்து ஆரம்பித்துக்கொண்டு என்சிபிஐ பிளவுபடுத்து படுத்தின வந்து அது வேணால் சுகர் பில்ட்டில் ஒரு வேலை ஒர்க் பண்ணுறக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தான் சரத்பவார் வந்து அந்த அஜித் பவார் வந்து அந்த மறுபடியும் அந்த சுகர் பெல்ட்டே வந்து அவருடைய அவங்க நிற்கிறார் ஏனென்றால் அவர் அங்கிருந்து விட்டு வேரலாச்சிய ஏரியாவுக்கு போனாருன்னா இந்த ஏரியா நிச்சயமாக பவாரனுடைய சரத்பவாரனுடைய நபர்கள் வந்து எடுத்துக்கொள்வார்கள் என்ற அந்த பாராமதி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில்தான். நாம் முதலில் நினைச்சோ ஒரு வேலை வந்து சுப்ரியா சூலே எம்பியா இருக்கின்ற அவர் வந்து ஒரு வேலை பாராமதியில் கண்டஸ்ட் பண்ணா அது பழைய கண்டஸ்ட் ஆகவே மாறிவிடும் அஜித் பவார் வர்சஸ் சுப்ரியா சூலை வரும் அதுல சுப்ரியா சூலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனா அவர்களும் அந்த குடும்ப அரசியலுக்குள்ள ஒதுங்கி கொண்டு என்ன அந்த தேர்தலில் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்ப எல்லா பல ஃபேக்டர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறது ஒன்னு வந்து இந்த கிரவுண்ட்ல இருக்கிற ஃபேக்டர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கிற ஃபேக்டர்ஸ் மக்கள் வந்து கடும் அவதியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து பல இடங்கள்ல இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஒரு பகுதியில் போய் நின்னாலும் ஒரு அரசியல்வாதி போய் நின்னா ரமேஸ்வரன் போய் நின்னாலும் வந்து பாஜக வந்துட்டு நான் நான் நின்னா திமுக வந்துட்டுவாங்க அந்த அளவுக்கு அதாவது அவரு பாஜக பாஜக கிடையாது நான் திமுக கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு கேள்வி வைக்கின்ற மக்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அந்த அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாத மக்கள் தான் பல ரூரல் ஏரியாஸ்லயும் இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு அவருடைய அவ்வளவு ஷார்ப் இல்ல அங்க மக்கள பொலிடிக்கல்லி ஷார்ப் இல்ல பொலிட்டிகல்லி ஷேப் இல்ல அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று அறியாத மக்களை இன்னும் அறிமை அறியாமையில தான் வச்சிருக்காங்க பல ரூரல் ஏரியாஸ்லயும் அப்படித்தான் இருக்கிறது அதுதான் மகாராஷ்டான்னு அரசியல் இது 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 எல்லாம் நம்ம ஃபேக்டர் பண்ணும் தான் இப்போ ஒரு ஒரு விக்டரியை வந்து நம்ம நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் மறுபடியும் பாஜக வந்து விட்டால் இந்த அளவுக்கு அவலங்கள் நடந்த பிறகு அதானிக்கு தரவை கொடுத்து அதானிக்கு அதை கொடுத்து இது கொடுத்து எடுக்கிறதெல்லாம் கொடுத்து அதன் பிறகு இருக்கின்ற பிரச்சனைகள் அதாவது யாரையெல்லாம் வாங்கினார்கள் இதில் ஒரு கணக்கே இருக்கிறது அப்புறம் சலவை செய்து வந்த பிரபுல் பட்டேலானாலும் சரி அஜித் பவார் ஆனாலும் சரி இது இது எல்லாம் தாண்டி மறுபடியும் ஒரு பாஜக வெற்றி வருமானால் நிச்சயமாக மிக எளிதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து அதை விரும்புகிறார்கள் என்ற இடத்துக்கு நான் தந்து அது இருந்து தான் நான் பேச முடியும் என்றால் நிச்சயமாக எம் ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கிறது அப்போ ஆஃக்கோர் லாஸ்ட் பாயிண்ட் நிச்சயமாக அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு தலித் கான்சாலிடேஷனுக்காக பிரகாஷ் அம்பேத்கர் பாடுபட்டு கொண்டிருந்தார் தலித் அந்த கான்சாலிடேஷனை வந்து நாம் வந்து கொச்சைப்படுத்தாது ப படுத்தக்கூடாது என்ற மனதில் இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கின்ற அந்த விஷயம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த ஸ்ப்ளிட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான அந்த அதிருப்தி ஓட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அர்பன் ஏரியாஸ்ல வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த ஓட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எம்பிஐக்கு போக வேண்டிய ஓட்ஸ் அப்போ அங்கே ஒரு ஓட் ஸ்பிளிட்டிங் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இது ரெண்டும் நடக்கிறது ஒரு ஒரு மராட்டா கான்சன்ட்ரேஷன் இருந்தால் கூட அதுலேருந்து தலித் ஓட்டுகள் நீங்கி நிற்கும் போது நிச்சயமாக அது பாஜக கூட்டணிக்கு தான் அதற்கான வாய்ப்புகள் மறுபடியும் தென்படுது என்றுதான் நான் நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ராதாகிருஷ்ணன் மற்ற விருந்தினர்களோடும் தொடர்ந்து பேசலாம் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன